தனியார் நிதி நிறுவனத்தில் செய்த முதலீட்டை திருப்பி கேட்டதால் தனக்கு அந்த நிறுவனம் வெடிகுண்டு பார்சல் அனுப்பி மிரட்டுவதாக விவசாயி ஒருவர் பகீர் புகார் முன்வைத்திருக்கிறார். விசாரணையில் தெரிய வந்தது என்ன? இரட்டிப்பு ஆசையில் 54 லட்சம் ரூபாய் கட்டிவிட்டு காத்திருந்தவருக்கு பார்சலில் பணத்திற்கு பதில் பாம் அனுப்பப்பட்ட சம்பவம் தஞ்சை அருகே அரங்கேறியிருக்கிறது. பணத்திற்கு பதில் பார்சல் பாம் அனுப்பப்பட்டது எதற்காக? தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள கண்ணந்தங்குடி மேலையூர் பகுதியைச் சேர்ந்தவர் அறிவழகன். பொறியியல் பட்டதாரியான இவர் விவசாய பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். வியாழக்கிழமை நண்பகல் ஒரத்த நாட்டில் செயல்படும் தனியார் கொரியர் சேவை மையத்தில் இருந்து அறிவழகனை தொடர்பு கொண்டுள்ளனர். பார்சல் ஒன்று வந்திருப்பதாகவும் உடனடியாக வந்து பெற்றுக் கொள்ளுமாறும் கூறியுள்ளனர். அறிவழகன் வேளையின் காரணமாக தனது தந்தை கருணாநிதியை போய் வாங்கி வரச் சொல்லியுள்ளார். பிற்பகல் 3 மணி அளவில் கருணாநிதி போய் பார்சலை வாங்கி வந்து வீட்டில் வைத்துள்ளார். பார்சலை வெள்ளிக்கிழமை காலை அறிவழகன் பிரித்து பார்த்தபோது அதில் வெடிபொருட்கள் போல் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக வீட்டின் அருகில் உள்ள தென்னந்தோப்பில் கொண்டு போய் தனியாக வைத்துவிட்டு ஒரத்தநாடு காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார். போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். தஞ்சையிலிருந்து சென்று வெடிகுண்டு நிபுணர்கள் வெடிகுண்டு சோதனை செய்தபோது அது கிணறு தோண்டவும் பாறைகளை தகர்ப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஜெலட்டின் குச்சிகள் என்பது தெரிய வந்தது. அது வெடித்தால் 15 முதல் 20 அடி வரை பாதிப்பு ஏற்படும் என்று கூறினர். தொடர்ந்து வெடிப்பொருளை செயலிழக்க செய்து பாதுகாப்பாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி எடுத்துச் சென்றனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெலட்டின் குறித்து அறிவழகன் கூறுகையில், திருச்சியில் உள்ள எல்பின் நிதி நிறுவனத்தில் 54 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ததாகவும் அவர்களிடம் சில மாதங்களாக பணத்தை திருப்பி கேட்டு வந்ததாகவும் கூறியுள்ளார். பணத்தை திருப்பி தராததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலரிடம் கடந்த 5ஆம் தேதி புகார் தெரிவித்ததால் அவர்கள்தான் பார்சலில் பாமை அனுப்பியதாக குற்றம் சாட்டினார். ஒரு நிறுவனத்தில் நான் முதலீடு பண்ணியிருந்தேன். ஒரு 54,76,000 ரூபா பண்ணியிருந்தேன். அந்த நிறுவனம் எனக்கு சரியானபடி பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணாமையும் தஞ்சாவூர் ஸ்டேஷனில் வர சொல்லி இழுக்கவும் அந்த வராமல் என்னை இழுத்துக்கடிச்சாங்க. இப்போ திருச்சியிலேருந்து வந்ததால் அவங்க தான் என்னை வந்துட்டு பண்ணியிருப்பாங்கன்னு அவங்க மேலே தான் நான் சந்தேகப்படுறேன். எல்ஃபின் அறம் மக்கள் ராஜா ரமேஷ்குமார் இவங்க ரெண்டு பேர் மேலே தான் நான் சந்தேகப்படுறேன். அதன் கூட கூட்டாளிகளான ஒரு 10 பேரையும் நான் சந்தேகப்படுறேன். இதில் இது நான் யூஸ் பண்ணுற பொருளால் நானும் ஆர்டர் பண்ணாலும் என்ன பயமாக இருக்குது, என்ன வெடி மாதிரி தெரியுது அப்படின்னா அப்புறம் அப்படியே வச்சிரு அப்படின்னேன். சரி அப்படியே வைக்காத அப்படியே பக்கத்து கொள்ளைக்கு கொண்டு வந்துடும் அப்படின்ட்டேன். வெட்டி கொண்டாந்து வச்சிருந்தா இருந்தாலும் கொண்டாந்து இருந்த கொள்ளைகளை பக்கத்தில் கொண்டாந்து வச்சான். வச்சோன்னே பார்த்தா அது வெடி மாதிரியே தெரிஞ்சிச்சு. அப்புறம் சர்ச் பண்ணி பாரு நெட்டில் அப்படின்னேன். சர்ச் பண்ணி பார்த்தா அது வெடி தான், இது மாதிரிலாம் வெடிலாம் இருக்கான், மலையை உடைக்கிற வெடியான் இது அப்படின்னு சொன்னான். இது மாதிரி பார்சல் வந்துருக்குன்னு நீங்கள் போய் அடித்து வாங்குங்கன்னு உங்கள் டாடிகிட்ட சொன்னாப்பில்ல. அவங்க டாடி வாங்கி கொண்டாந்து வச்சுருந்தாங்க. நான் வச்சிருந்து இப்போ வந்து தான் காலையில் பிரித்து பார்த்தா அந்த மாதிரி இருக்குது. நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தது. நான் வந்து சும்மா ஏதோ சாதாரண பொருளாக இருக்கும் அப்படி இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே தான் இருந்தது. எது நடந்துருச்சு என்ன சார் பண்ணுறது? அறிவழகனின் குற்றச்சாட்டு குறித்து எல்பின் தரப்பிடம் கேட்டபோது தங்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறியுள்ளனர். ஆமாம், என்னன்னா ப்ரொஃபஷனல் கொரியர் அப்படின்னு சொன்னாலே எப்பவுமே வந்து எங்கே பார்சல் வாங்கினாலும் அந்த பார்சல் வந்து ஹெட் ஆஃபீஸ் போய் அங்கே போய் ஸ்கேன் பண்ணி தான் வந்து எங்கே கொடுக்குறோம் அங்கே டெலிவரி கொடுப்பாங்க. சரி, இந்த மாதிரி பொருட்களை வந்து அனுப்பக்கூடாது, சட்டப்படி அனுப்பக்கூடாதுன்னு இருக்குது அவங்களுக்கு, தெரியும் அவங்களுக்கு, அது தெரியும். அவங்க உடனே அந்த மாதிரி இருந்துச்சுனாக்க அவங்க போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதை வந்து பார்சல் கொடுக்கக்கூடாது. சரி சரி, இல்லையா பார்சல் கொடுத்ததே வந்து தப்பு, நாங்கள் அனுப்பலாம் அப்படிப்பட்ட அந்த பேர் கொண்ட நபர் எங்கள் கம்பெனியில் ஐடியா போடல, ஆளே இல்லை எங்கள்கிட்ட. அப்ப எங்களை த்ரெட்டன் பண்றதுக்காக வந்து இவங்க வந்து கம்பெனியை த்ரெட்டன் பண்ணி பணம் வாங்குறதுக்காகவோ இல்லை மிரட்டுறதுக்காகவோ எங்களுக்கு மேலே வந்து தவறான ஒரு புகார் கொடுத்து இதை பிளைம் பண்றாங்கன்னு தான் சொல்றோம். அனுப்பிய விவகாரம் குறித்து ஒரத்தநாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விசாரணையில் தான் பார்சலை யார் அனுப்பியது, எதற்காக அனுப்பினர் என்ற விவரம் தெரிய வரும். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில்
போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளருக்கு பார்சலில் வெடிகுண்டு வைத்து அனுப்பப்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நீடாமங்கலம் காவல் நிலையத்தில் வீரக்குமார் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் நீடாமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பார்சலில் இருந்தது ஜெலட்டின் குச்சி மற்றும் அதனை வெடிக்க வைப்பதற்கான டெட்டனேட்டர் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வெடிகுண்டு பார்சல் அனுப்பிய மர்மநபர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்.